இந்த வீடியோவில் ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறது எப்படின்னு நம்ம இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போ இருக்கிற டேஸில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இப்போ மட்டும் இல்லை முன்னாடி இருந்து நிறைய பேர் தேடுவாங்க கூகுளில் வந்து ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறது எப்படி, தென் வந்து டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்டில் வந்து கூகுள் அண்ட் யூடியூப்பில் வந்து தேடிட்டு தான் இருக்காங்க. அவங்க தேடி வந்து அவங்க ஒரு நல்ல பாத்தில் வந்து அவங்க போக மாட்டாங்க. சம் ஆஃப் வந்து இப்போ டெக்னிக்கல் நாலேஜ் படிப்பறிவு இல்லாதவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு தப்பான வெப்சைட்டில் போய் அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் டைம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க இதை வந்து அவங்களுக்கு இன்கம் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து மாநாடு மூவி வந்தது. இப்போ நம்ம கூகுளில் வந்து மாநாடு மூவி டவுன்லோட் அடிக்கிறோம்னா நிறைய லிஸ்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் நிறையா வரும். பட் நம்ம அதில் டோட்டலாக வந்து நம்ம எல்லா வெப்சைட்ஸ்க்கு போனாலும் மேக்ஸிமம் வெப்சைட்டில் என்ன இருக்கும்னா வந்து அந்த வீடியோ நம்மளால் என்ன பண்ண முடியாது, டவுன்லோட் பண்ணவே முடியாது. பட் டைட்டில் எப்படி போட்டிருப்பாங்கன்னா மூவிஸ் டவுன்லோட் ஹெச்டி அந்த மாதிரி குவாலிட்டி ஸ்டோரிஸ் தான் என்ன பண்ணுற பண்ணியிருப்பாங்க போட்டிருப்பாங்க. பட் அதுக்கு நம்ம போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த மூவிஸ் இருக்கவே இருக்காது. ஸோ அவங்களோட எண்ணம் எப்படி இருக்கும்னா வந்து ஆப்போசிட் பார்ட்டியோட என்ன இருக்குன்னா வந்து யூசர்ஸை வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வர வைக்கணும். அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஃபேக்கான கண்டென்ட்ஸ் நிறையா போடுவாங்க. போட்டு போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை அந்த கண்டென்ட்டுக்குள்ள நம்மளை வந்து அவங்க வெப்சைட்டுக்குள்ளே வர வச்சு நம்மளை வச்சு அவங்க மணி மேக் பண்ணுவாங்களே தவிர அவங்க வந்து நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, மணி கொடுக்கவே மாட்டாங்க. இப்போ நான் காலேஜ் படிக்கும்போது என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி மூவிஸ் டவுன்லோட்னு ஏதாவது கொடுக்குறேன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனால் வந்து நம்ம ரிப்பீட்டாக அந்த வெப்சைட்டை பண்ணிகிட்டே இருப்போம். பண்ண பண்ண நம்மளுக்கு என்னன்னா நம்ம மூவி டவுன்லோட் ஆகிரும் நினச்சி நம்ம ரிப்பீட்டாக அதில் பண்ணிகிட்டே இருப்போம். பட் லாஸ்ட் வரைக்கும் நம்மளை என்ன பண்ண மாட்டோம், நம்மளால் வந்து மணியாக டவுன்லோட் பண்ணவே முடியாது மூவி. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த மெச்சூரிட்டி இல்லாமல் அறியாமல் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு தப்பான வெப்சைட்டில் போய் அவங்க வந்து நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணி ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறது நிறைய பேர் போய் நினச்சி அந்த இதை விட்டே வெளியே போயிடுறாங்க. கொஞ்சம் பேர் வந்து ஸ்டில் வந்து என்ன பண்ணுறாங்க நம்ம வந்து மணி மேக் பண்ணிடலாம் மணி மேக் பண்ணிடலாம். நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, இப்போ பிடிசி வெப்சைட், நியோ பக்ஸ் அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா வந்து 1 மந்த் நீங்கள் அதில் டைம் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 100 ரூபா தான் கிடைக்கும். 1 மந்த்துக்கு 100 ரூபாங்கிற ரொம்ப கம்மியான அமௌண்ட், அதெல்லாம் ஒரு அமௌண்ட்டே கிடையாது அப்படி இருக்கும்போது. ஸோ பெஸ்ட் வேஸ் அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு ஒரு 3 வேஸ் ரெஃபர் பண்ணுறேன். அந்த 3 வேஸ் ரெஃபர் பண்ணிங்க நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே மணி மேக் பண்ணலாம். ஸோ அதை விட்டுட்டு வந்து நீங்கள் ஆன்லைன் ஜாப்ஸுன்னு கூகுளில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நிறைய பேர் எப்படி நினைக்கிறாங்கன்னா வீடியோஸை வாட்ச் பண்ணி மணி மேக் பண்ணலாம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குது, தென் வந்து ஆட்ஸை கிளிக் பண்ணி மணி மேக் பண்ணலாம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் அதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபீஸ் தான் கிடைக்கும். நான் இப்போ சொன்ன மாதிரி 1 மந்த்துக்கு 100 ரூபா அந்த மாதிரி தான் கிடைக்கும் நீங்கள் ஃபுல்லாக டைம் இன்வெஸ்ட் பண்ணாலுமே. ஸோ அதனால் பெட்டர் என்னென்னா வந்து நீங்கள் அதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நாலேஜ் தேவை. நீங்கள் ஆன்லைனில் மணி மேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் தேவையில்லை. இப்போ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருவோம் நம்ம, நாலேஜ் எதுவுமே தேவையில்ல, வீட்டில் இருந்துட்டே மாதத்துக்கு 50,000 சம்பாதிக்கலாம், 1 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே ஃபேக்கான அட்வர்டைஸ்மெண்ட் தான். அவங்க அந்த இது மூலமாக நம்மளை வச்சு தான் அவங்க மணி மேக் பண்ணுவாங்க. ஸோ உண்மை என்னென்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வே என்னென்னா வந்து பிளாக்கு, பிளாக் மீன்ஸ் என்ன ஒரு வெப்சைட்டு, நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பை பண்ணுங்கள், பை பண்ணி என்ன பண்ணுங்கள் அதில் வந்து உங்களோட கண்டென்ட்ஸ் போடுங்க, உங்களோட ஃபேவரட் கண்டென்ட்ஸ். நீங்கள் வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடாக போடலாம், அப்படின்னா வந்து ஒரு சினிமா என்டர்டைன்மெண்ட் லைக் வந்து இப்போ 9தாரா தமிழ் அவங்களோட பயோகிராஃபி போடலாம், தென் வந்து அப்படின்னா வந்து பிஸ்னஸ் பர்சனோட பயோகிராஃபி போடலாம், அப்படின்னா மூவிஸோட லிரிக்ஸ் போடலாம், அப்படின்லாம் வந்து இப்போது நிறைய அது அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் நிறையா இருக்குது. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டெக்னாலஜி ஓரியன்டாக வந்து ப்ரோக்ராமிங் வீடியோஸ் போடலாம், ப்ரோக்ராமிங் டுடோரியல்ஸ் போடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கணும்னா கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக போடலாம், ஃபிசிக்ஸ் படிக்கணும்னா ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக போடலாம். ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு யூசர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ உங்களோட ஃபேவரட் இதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா அதில் நீங்கள் த்ரூ த கண்டென்ட் வந்து என்ன பண்ணுங்கள் அந்த பிளாக்ல அப்லோட் பண்ணுங்கள். பிளாக்ல அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஆட்ஸ் வரும். ஸோ அது மூலமாக என்ன பண்ணால் நீங்கள் மணி மேக் பண்ணலாம். நான் அந்த வீடியோ போடுற ரீசெண்டாக வந்து நான் ஒரு பிளாக் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த பிளாக்ல நான் ரீசெண்டாக ஒரு ஆர்டிகல் போட்டேன் மணி மேக் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அந்த ஆர்டிகல் படிச்சு நிறைய பேர் எனக்கு இல்லாமல் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ இது வழியாக எப்படி மணி மேக் பண்ணுறது, இந்த வெப்சைட்லாம் உண்மையாக போய் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னோட வெப்சைட் மட்டும் பார்க்க மாட்டாங்க, நிறைய வெப்சைட்ஸ் பார்ப்பாங்க. மேக்ஸிமம் வெப்சைட்ல என்ன இருக்கும்னா ஃபேக்கான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அந்த ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் அவங்க கிளிக் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து டைம் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் வே வந்து நீங்கள் பிளாக் மூலமாக என்ன பண்ணுங்கள் மணி மேக் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு ப்ரொசீஜர் ஸ்டெப்ஸ் தெரியணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னோட இன்னொரு சேனலில் வந்து அதை பற்றி நான் ஃபுல் வீடியோஸ் போட்டுருவோம், அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பிளாக்ல என்னால் வாங்க முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் சில பிளாக்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம், கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு ஆர்டிகல் செல்லிங்கன்னா 200-300 கொடுப்பாங்க. அது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் மணி மேக் பண்ணலாம். உங்களுக்கு அந்த லிங்க் தேவைன்னு கீழே நான் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த லிங்க் ஷேர் பண்ணுறேன். தென் செகண்ட் ஒன்று என்னென்னா வந்து இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள், அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்ஷன் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. பட் நீங்கள் வந்து வில்லிங்காக இருந்தீங்க அது பண்ணுங்கள். பட் அதில் இன்கம் என்ன இருக்கும் கம்மியாக தான் இருக்கும். பெஸ்ட் ஒன்று பார்த்தா பிளாக் தான். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மீன்ஸ் என்ன ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து நீங்கள் ரீசெல்லிங் பண்ணி கொடுக்கலாம். மீஷோ அந்த மாதிரி ஆப் இருக்குது, மீஷோவில் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, மீஷோ அந்த மாதிரி இ காமர்ஸ் ஆப் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ப்ராடக்ட் வந்து ரீசெல் பண்ணுவீங்க. ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா வந்து அதை அந்த லிங்க்கை நீங்கள் கெட் பண்ணி அதை நீங்கள் வேறு ஒரு மூலமாக ரெஃபர் பண்ணி நீங்கள் வாங்குறீங்கன்னா ஸோ உங்களுக்கு அதில் கமிஷன் வந்து ஒரு 5% 6% கொடுப்பாங்க. ஸோ அது வந்து பெட்டர்வே கிடையாது.
பட் நீங்கள் ஆப்ஷன் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். தென் தேர்ட் வே வந்து என்னென்னா ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ணி ப்ளே ஸ்டோரில் போடுறது. நீங்கள் வந்து நிறையா ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஸுமே பார்த்துருப்பீங்க, ப்ளே ஸ்டோரில் போய் தான் நீங்கள் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுவீங்க. அந்த ஆப்ஸில் எல்லாமே என்ன பார்த்துருப்பீங்கன்னா ஆட் பார்த்துருப்பீங்க, கூகுள் ஆட் இருக்கும். ஸோ அது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா கூகுள் ப்ரொவைட் பண்ணுறது தான். அது மூலமாக என்ன கிடைக்கும், இன்கம் கிடைக்கும். தென் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் போடுற மூலமாக உங்களுக்கு காசு கிடைக்கும். ஸோ யூடியூப்பில் வீடியோ போட்டு இப்போ எல்லாருமே போடுறாங்க. ஸோ அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் அது உங்களோட விஷயம் தான், நீங்கள் போடணும்னா போடலாம், அப்படின்லாம் விட்டுடலாம். ஸோ என்னோட இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபைனலாக சொல்ல வரது என்னென்னா வந்து இந்த வீடியோ போடுறோட அப்ஜெக்டிவ் என்னென்னா வந்து, ஸோ ஃபேக்கான வெப்சைட்ஸ் என்ன பண்ணுங்கள், நம்பி வந்து அதில் டைம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஃபேக்கான எல்லாமே ஃபேக்கான வெப்சைட்ஸ் தான். ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறேன்னு ஜஸ்ட் ஒரு 3 or 4 ways தான் இருக்குது. அதனால் 3 ways உங்களுக்கு டோட்டலாக மொத்தமே இவ்வளோ தான், 3 ways தான் இருக்குது. இதுக்கு மேலே எந்த வேஸ்ட்மே அப்படி கிடையாது. அப்படி இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ப்ராப்பராக கேன்சல் பண்ணுறேன். ஸோ அதை விட்டுட்டு வந்து அந்த வெப்சைட் இந்த வெப்சைட் நியோ பக்ஸ் இருக்குது, ஓஎல்எக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுங்கள், பண்ணிமோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.